சாரிலா ரொம்ப லேட் ஆயிட்டு நீ அனுப்புற வீடியோ வரப்ப தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள எனக்கு ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிட்டேன் தேங்க் யூ சாலு சாலு என்னாச்சு ஏண்டா இந்த வேலையில போய் சேர்ந்தே இருக்கேன் கிஷோர் பேசாம அப்பா பேச்சே கேட்டு இருக்கனோல ஹே சின்ன பேசுற என்னாச்சு பின் என்னடா புதுசா எக்ஸ்க்ளூசிவா நியூஸ் வேணும்னு கேக்குறதோ இவங்கடா சரி இன்னும் உயிரை கொடுத்து யாரோ கண்டுபிடிக்காத நியூஸ் இவங்க கிட்ட பிச் பண்ண அது கொஞ்சம் கூட மதிக்காம போறதோ இவங்கடா இந்த ஸ்டோரிய டிவில போடுங்க போடாம போங்க அத பத்தி எனக்கு கவலையே இல்ல அட்லீஸ்ட் டிவில வந்ததாவது உண்மையானதானா அதுவும் இல்ல இதெல்லாம் தெரிஞ்சோ என்னால ஒண்ணும் பண்ண முடியல பாத்தியா தட்ஸ் தி பெஸ்ட் பார்ட் நியூஸ் பத்திரிகை ரேவதி உன்ன कांटेक्ट பண்ணாங்களா இல்ல ஆனா அப்படி பண்ணாங்கனா அவங்க மூஞ்சில என்னால முழிக்க கூட முடியாது அரசி தான ஒன்னு இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஸ்டோரிய கவர் பண்ண சொன்னாங்க அப்புறம் ஏன் இத யூஸ் பண்ணனு கேட்டியா கிரெடிபிலிட்டி ஒரே வார்த்தையில உடைச்சிட்டு போயிட்டாங்க நான் எடுத்த இன்டர்வியூ ஃபுட்டேஜ் ஆதிக்கு எதிரான டைரக்ட் எவிடன்ஸ் இல்லையா அதையும் தாண்டி அத டெலிகாஸ்ட் பண்ணா சேனலுக்கே பிரச்சனை வர வாய்ப்பிருக்கா ஆமா அந்த ஃபுட்டேஜ்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு ஆமா オリジナル என்கிட்ட தான் இருக்கு அந்த காப்பிய தான் ஆர்சி கிட்ட கொடுத்தேன் சோ வாட் எவர் யூ தாட் மீ இந்த கதை எப்படியாச்சும் வெளியே வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் கடைசில எதுக்குமே உதவாம போச்சு ஏ நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா எல்லாம் போச்சுன்னு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்க ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் சேனல் இருக்கா நம்மளுக்குலாம் இல்லையா கொஞ்சமாச்சும் சிரிச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்ச பாக்குற மாதிரி இருக்கு லன்ச் சாப்பிட்டா? யா, ஐ ஹட் எ லேட் லன்ச். பட் இப்போ நான் காஃபி போ. ஹே. என்னமோ சொல்ல வந்த மாதிரி தெரிஞ்சது. இல்ல, சொல்ல வரல. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம் தான் வந்தேன். மாயா எப்படி இருக்கா? மாயா நல்லா இருக்கா. ஆக்சுவலி வெளியூரில் இருக்கா. காலேஜில் ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்ணுவா. நாங்கள் ரெண்டு பேரும் அதை பற்றி சண்டை போடுவோம். வீட்டுக்கு வீடு நடக்கிறதா? மாயா அது ஓரளவுக்கு வளர்ந்துட்டால நான் இனிமே தான் அணுவை வளர்த்து எடுக்கணும். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சிமா, உங்களோட டிவோர்ஸுக்கு அப்புறம் மாயாவை வளர்க்குறது கஷ்டமா இருந்துச்சா? என்ன அசோக் உங்கள்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாரா?
அப்படிலாம் இல்லை. ஆனால் அசோக் கூட இருந்துமே வேலையும் பார்த்துக்கிட்டு அணுவையும் வளர்க்குறது கஷ்டமாகவே இருக்கு. நீங்கள் தனியால் எப்படி சமாளிச்சிங்க நான் யோசிக்கிறேன். ரைட் காயத்ரி, உனக்கு கிடைக்கிற மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. சில பேர் வீட்டிலேருந்து பிள்ளையை பார்த்துக்கோன்றாங்க, சில பேர் இல்லை நீ வேலையை மட்டும் பார்த்துக்கோன்றாங்க. எனக்கு ரெண்டும் முக்கியமானது. அப்புறம் மாயாக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அவர் என்கிட்ட டிவோர்ஸ் இனிஷியேட் பண்ணார். ஆக்சுவலி ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்தோம் ஒரு 10 வருஷமா. ஒரே வீட்லையா? ஆக்சுவலி அவர் எனக்கு புருஷனாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் மாயாவுக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும்ல. எப்படி உங்களால் இப்படி பிரித்து பார்க்க முடிஞ்சது? ஆக்சுவலி கஷ்டமாக இருந்துச்சு, பட் ஹி வாஸ் அன் அமேசிங் ஃபாதர். மாயாவ நல்லா பார்த்துக்கிட்டாரு. இந்த விஷயத்தில் செல்ஃபிஷாக இருக்க வேண்டாம்னு நினச்சேன். மாயா காலேஜ் போகிற வரைக்கும் அவர் அவளுக்கு ஒரு நல்ல அப்பாவாக தான் இருந்தார். நோ க்வெஸ்சன்ஸ் ஆஸ்க்ட். உங்கள் அளவுக்கு என்னால் இப்படி பிரித்து பார்க்க முடியுமான்னு தெரியல, பட் மேபி அதுதான் எனக்கும் அசோக்குக்கும் பிரச்சனையாகவே இருக்க போல இருக்கு. ஏன் அசோக் இஸ் நாட் சப்போர்ட்டிவ்? வேலையை பாருன்னு சொல்கிறாரு, ஆனால் வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதேன்னு சொல்கிறாரு. பட் உங்களை மாதிரி தான், ஐ வாண்ட் தி பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். எனக்கு குழந்தையும் வேணும், என் வேலையும் வேணும். ஏன் கல்யாணம் ஆன பொண்ணுகளுக்கு மட்டும் இந்த ஆசை நிறைவேறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு புரியல? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அசோக் சப்போர்ட்டிவாக தானே இருக்காரு. ஐ மீன் காயத்ரி, எல்லா மேரேஜஸ்லேயும் கம்யூனிகேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஏதாவதுன்னா போய் பேசு, ப்ராப்ளம் தீர வரைக்கும் பேசு. பேசும்போது கோவம் வரும், ஆனால் போக போக சரியாயிடும். ஐ மீன் we want the best of both worlds. அந்த உலகத்துல நம்மள சுத்தி யார் இருக்கான்னு பொறுத்திருக்கு. மூவிட்ல ஒரு அழகான உலகம் இருக்கு காயத்ரி, அதை விட்டுறாரு. Thanks Seema, I needed this reminder. And I gotta go. Jagdish is on a meeting. I'll see you. சீமா, புது ஷோட ஐடியா பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல என்னென்ன ப்ரோக்ராம் செஞ்சிருக்கோம், அதுல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம்னு ஒரு நீ சேனல் செஞ்சிருக்கேன். ஸோ இதுல எனக்கு முக்கியமா தோணுது என்னன்னா, we are big on social responsibility. நம்ம ப்ரோக்ரஸ் மூலமா மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் இல்லை நடக்கணுங்கிறது இஸ் ஒன் ஆஃப் மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதோட ப்ரொடக்ட் தான் ஒருவன். இந்த இடத்துல தான் ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கும் அவுட்கம்ஸ்க்கும் ஒரு சின்ன கேப் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவன் ஷோ மூலமா மக்களுக்கு யார் சரி யார் தப்புன்னு ஒரு விழிப்புணர்வு இருக்கு. ஆனால் சில டாபிக்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஹெல்த் ட்ரிங்க்ஸ். மற்றபடி எல்லா டாபிக்ஸும் தப்பையும் திருட்டு தனத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. புரியுது. ஆனால் நான் சொல்கிற ஐடியா நம்ம ஃபாலோ த்ரூ பண்ணோன்னா மக்களுக்கு எது நல்லதுன்னு நம்ம வெறும் வாய் வார்த்தை சொல்லாமல் அதை செஞ்சு காட்டலாம். எப்படி? ஒவ்வொரு வாரமும் சோஷியல் டாபிக் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ரீஹபிலிட்டேஷன். மொதல் செக்மெண்ட்டில் நம்ம ஒருவனோட ஃபார்மேட்டை வச்சுக்குவோம். ரீஹபிலிட்டேஷன் சர்வீசஸில் இருக்கிற ரெண்டு பேரை நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்டில் ரீஹபிலிட்டேஷன் சர்வீசஸ் தேவைப்படுற ஒரு ப்ரொஃபைல் நம்ம கண்டுபிடிச்சி அவங்கள இன்டர்வியூ பண்ணுவோம். அண்ட் கடைசி செக்மெண்ட்டில் உதவி தேவைப்படுறவங்களையும் உதவி கொடுக்குறவங்களையும் அவங்கள மேட்ச் பண்ணி அந்த இன்டராக்ஷன்ஸை நம்ம ஃபில் பண்ணுவோம். இதுதான் எபிசோட் பிரேக் டவுன். அண்ட் ஐ வில் பி ப்ரொடியூசிங் அண்ட் ஹோஸ்டிங் தி ஷோ. கான்செப்ட் இஸ் அ பர்ஃபெக்ட் கான்செப்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு சேனலாக ஒரு புதிய ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுக்கான விஷயங்களை நம்ம வந்து பார்த்துக்கணும். விஷயம்னு சொல்லும் போது யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, யார் ஹோஸ்ட் பண்ணுறா. ஐ மீன் உங்களுக்கு தெரியும், ஒருவன் நிகழ்ச்சியை லீட் பண்ணுற காயத்ரியும் குருவும் எவ்வளோ அழகாக அந்த ப்ரோக்ராமை மேனேஜ் பண்ணுறாங்கன்னு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மேனேஜிங் அ நியூ ப்ரோக்ராம், இது ஒரு சீரீஸ். அதுக்கான ரேட்டிங்ஸ், சோஷியல் கான்செப்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஏஜென்சிஸை மேனேஜ் பண்ணோம், அதே நேரத்தில் ரேட்டிங்ஸையும் ரெவன்யூ வேறு அட்ராக்ட் பண்ணணும். மேபி நீ காயத்ரி இதை பற்றி பேசுங்களேன், handle the back end. You know what, research team lead pannunga, that will be good. I've got another meeting, I got to go.
தப்ப நினைச்சுக்கலன்னா நான் உங்ககிட்ட கேட்கலாமா? வாங்க, நீங்க மட்டும்தான் அட்வைஸ்ங்கிற பேர்ல வாய திறக்க மாட்டீங்க. சொல்லுங்க, கேட்போம். நீ ரொம்ப நாளா இங்க கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்கிறத கொஞ்சம் வெளியே போய் தேடி பார்க்கலாம். ஏன் குரு, சேனல்ல உங்களுக்கு போட்டியா இருக்கிற ஒன்னு ரெண்டு பேரையும் தூக்கலான்னு பாக்குறீங்களா? நான் என்ன பத்தி பேசியிருக்கேன்னு நினைக்கிறியா? எனக்காக பேசுறதா இருந்தா இருக்கிற இடத்துல எப்படி முன்னுக்கு வருதுன்னு வழி சொல்லுங்க. இப்படி எல்லாம் பாதியில போக சொல்லாதீங்க. நான் உன்னை பாதியில போக சொல்லல. வெளியே அவ்வளவு பெரிய கடல் இருக்கு, அதை விட்டுட்டு வத்தி போன ஏரியில உட்காந்துக்கிட்டு தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்கே, ஏன்னு கேக்குறேன். இந்த இண்டஸ்ட்ரியில ஏரி தண்ணி என்ன, கடல் தண்ணியை வத்தி போகிற அளவுக்கு உங்களை மாதிரி யாருங்க சக்ஷன் பாம்போட காத்திருப்பாங்க? சரி, என்ன விடு, உன்னோட திறமைக்கும் உன்னோட அனுபவத்துக்கும் வெளியே காம்படிட்டர் கம்பெனிக்கு போனா உனக்கு ஹை ப்ரொஃபைல் ஷோவை ஹோஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதை விட்டுட்டு எதுக்கு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? ஒருவனுங்கிற ஷோ இங்க இருக்கிற வரைக்கும் என்னால இந்த சேனல்ல பெருசா எதுவும் சாதிக்க முடியாதுன்னு நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த உண்மையை உடைக்கிறதுக்காக தான் நான் இன்னும் இங்க உட்காந்துருக்கேன். அப்ப மத்தவங்க சொல்றதெல்லாம் இல்லைன்னு நிரூபிக்க தான் இங்க இருக்கியா? இது எல்லாமா உன் சொந்த சந்தோஷத்துக்கும் சாட்டிஸ்பாக்சனுக்கும் இல்லையா? அதெல்லாம் இண்டஸ்ட்ரியில தொடர்ந்து ஜெயிக்கிறவங்களுக்கு தான். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ முட்டி மூதியும் எந்த ஒரு பிரேக்கும் கிடைக்காம இருக்கிறவங்க இருக்குல்ல. சரி, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நான் எதுக்கு காம்படிஷன் சேனலில் போய் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணோம்? நீங்கள் சொன்ன அதே எக்ஸ்பீரியன்ஸும் திறமைக்கும் இங்கே இருக்கிற ஒருவனில் ஒரு எபிசோட் எனக்கு சான்ஸ் தரல. சரி, நீ சொல்றதுக்கே வருவோமே. ஒருவனை பீட் பண்றது உன்னோட என் கோல்னா அதுக்கு நீ ஒருவனை விட ஒரு நல்ல ஷோவை உருவாக்கணும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? உன் திறமையை வெளிக்காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். அதுக்கு தடையா இருக்கிறது இந்த சேனல்லே ஒருவனோட ஷோன்னு தான் நீ நினைக்கிற. சாரி, மை பேட், ஒருவனோட ஷோ தான். ஒருவனோட ஷோவை எப்படி பீட் பண்ணலாம் தான் நீ நினைக்கிறேன் தவிர, நீ எங்க இருந்தா உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும்னு நீ யோசிக்க மாட்டேங்கிற. முதல்ல என்னையோ ஒருவனையோ மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டுட்டு உனக்கு என்ன நல்லதுன்னு யோசிக்க ஆரம்பி. இந்த டயலாக்லாம் கேட்கறது நல்லா தான் இருக்கு, ஆனா நான் ஏன் ஒருவனோட ஒரு எபிசோட் கூட ஹோஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்க இப்போ வரைக்கும் ஒரு சாலிடான நியாயமான ரீசன் கொடுக்கல. வெளியிருந்து பாக்குற உனக்கு இந்த ஷோல இருந்து கிடைக்கிற புகழ் வெளிச்சமும் பாராட்டு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனா இதுக்கு நான் கொடுத்த வேலை குற்ற உணர்ச்சி. இந்த ஹாட் சீட்ல வந்து உட்கார்றவன் தப்பானவனாவே இருந்துட்டு போட்டோமே, அவனை உட்கார வச்சு தட்டி கேட்கறோங்கிற பேர்ல ஊரே பாக்குற மாதிரி அவனை அசிங்கப்படுத்துறதுக்கு நான் என்ன உத்தமன? உங்களுக்கு கிடைக்கிற புகழ் வெளிச்சத்துல இவ்வளவு ஈட்டு இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியுது. ஆனா அப்படி இருந்தும் அதை யாருக்குமே விட்டு கொடுக்காம நீங்க மட்டுமே பிடிச்சு வச்சிருப்பீங்கன்னு சொன்னா உண்மையிலே நமக்கு என்ன வேணும்னு யோசிக்க வேண்டியது நான் இல்லை, நீங்க தான். குரு, சொல்லுங்க சிமா, என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு ஷோ இருக்குல்ல, அதுக்காக பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, யூஸ்வலாக ரிசர்ச் டீமோட உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பேன். ரிசர்ச் டீம் வீட்டு கிளம்பிட்டாங்க, நீனும் வேலை செஞ்சுட்டு இருக்க? அதான் துரத்தி விட நீங்க வந்துட்டீங்களே. டூ ஃபனி. நாளைக்கான ஷோவோட டாபிக்கு, டாபிக் ரொம்ப ட்ரிக்கியானது, அதுக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். க்வெஸ்சன்ஸை டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட வந்து கதை மட்டும் சொல்லாத, டோன்ட் ஈவன் ட்ரை. இதோட டஃப்பான பர்சனாலிட்டிஸ் மேனேஜ் பண்ணியிருக்கேன், இன்னும் கஷ்டமான டாபிக்ஸை மேனேஜ் பண்ணியிருக்கேன். சீமா, இதை நான் ஒரு 5 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட், ஆனா இந்த 5 வருஷமா நீ பர்சனலா வெறுக்கிற யாருமே இன்டர்வியூ பண்ணதில்ல இல்ல? கரெக்ட் மீ ஃபேம்ரா. வெறுக்கிற அளவுக்கு அவெல்லாம் பெரிய ஆள் ஒன்றும் இல்லை. அதனாலதான் இவ்வளவு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கியா? 5 வருஷமா
இந்த ஷோனால வளர்ந்தது இந்த சேனல் மட்டும் இல்ல. உன் பேரும் புகழதான். இதல மண்ணல்லி போடுறதுக்கு ஒரு ஷோ போதும். சீமா, நாளைக்கு நடக்க போற ஷோல நான் பர்சனலா எதுமே இறந்தற கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு வேலை பார்க்கறேன். உங்களுக்கு புரியதா? இதுவரைக்கும் நீ ஹோஸ்ட் பண்ண ஷோஸ்லாம் நம்ம சேனலுக்கு நிறைய ரேட்டிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. நாட் டினையிங் தட். ஆனா நாளைக்கு நீ ஹாட் சீட்ல ஹேண்டில் பண்றவங்க நீ எப்படி ஹேண்டில் பண்றது வெச்சதான் உன்னோட மட்டும் இல்ல உன் கிரெடிபிலிட்டியை பாதிக்கும். இதெல்லாம் நான் ஏன் உன்ட்டு சொல்றேன்னு உனக்கு புரியுதுல? புரியுது. இருந்தாலும் சொல்றேன், பார்த்துக்கோ. ப்ரொஃபஷனலா இரு. நாளைக்கு ஷோக்கு வரவங்க யாருன்னு சேனலுக்கு மட்டும் இல்ல ஊருக்கே தெரியும். இடைவேளைக்கு பின் தொடர்கிறது ஒருவர். மருத்துவ சேவை அப்படிங்கிறது என்னைக்கு வியாபாரமாக மாறுச்சோ அன்னைக்கே நம்ம முழிச்சிருந்துருக்கணும். ஏன்னா எவ்வளோ உயிர்களை மருத்துவர்கள் தினம் தினம் காப்பாற்றுற அந்த இடத்துல எந்த ஒரு ஆபத்தும் நடந்துடாதுன்னு அவங்க மேலே நம்ம வைக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கை தான் மருத்துவங்கிற வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு மூலதனமாக இருந்திருக்கு. 4 மாதத்துக்கு முன்னாடி யாருமே கவனிக்காத மாதிரி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்துச்சு. ஒன் ஹெல்த் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்த 3 நோயாளிகள் மரணம். அவங்க இறந்து போனது சிகிச்சைனால இல்லை, அவங்க நோய்க்கு சம்மந்தமே இல்லாத ஒரு மருந்தை கொடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க. குரு இருங்க சிவா. அந்த மருந்தை சாப்பிட்ட 3 மாசத்தில் அவங்களுக்கு பெரிய அளவில் சைட் எஃபெக்ட் வந்திருக்கு. அப்படி உங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லும் போது அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் உங்கள் மேனேஜ்மெண்ட் அந்த மருந்தை தொடர்ந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு மேலே எதையும் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலோட ரெப்ரசன்டேட்டிவாக இங்கே வந்திருந்தாலும் நான் ஒரு பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹார்ட் ரிலேட்டட் சம்மந்த நோய்களை ட்ரீட் பண்ணுற ஒரு டாக்டர். ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் துருவி துருவி கேட்க போகிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு சரியான ஆள் ஐம் சாரி நான் இல்லை. இல்லை சரியான ஆள் நீங்கள் இல்லைன்னா அப்போ எதுக்கு நடுவில் வந்துக்கிட்டு? மோவு அது நீங்கள் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல் தானே, மாதம் மாதம் சம்பளம் கிடைச்சா மட்டும் போதுமா? ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கெட்ட பேருன்னா அவங்க ரெப்யூட்டேஷனை பற்றி ஏதாவதுன்னா அதை பற்றினா உங்களுக்கு கவலை இல்லை ரைட்? ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் கூட நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்கு? யாரை கல்யாணம் பண்ணால் என்ன, எனக்கு கல்யாணம் நடந்தால் சரிதான் சொல்கிற மாதிரி இருக்கு. உங்கள் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வெவ்வேறு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ஆனால் எல்லா டாக்டர்ஸ்க்கும் ஒரே எஸ்ஓபி தானே? சரி, நீங்கள் கேட்குறதுக்கு நான் வரேன். நான் ட்ரீட் பண்ணுற குழந்தைங்களுக்கு என்ன அலர்ஜிஸ் இருக்குன்னு தெரிஞ்சிட்ட பிறகு தான் அவங்களுக்கு மெடிக்கேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். முக்கியமாக 18 வயசுக்கு குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு பேரண்டல் கன்சர்ன் இல்லாமல் மெடிக்கேஷன் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். அதுக்கு கன்சர்ன் ஃபார்மும் இருக்குது. ஓ, அப்போ கன்சர்ன் ஃபார்மில் கையெழுத்து போட்டால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே லீகல் ஆகிடுமா? செத்து போன 3 பேர் தான் உங்களோட ஃபைன் பிரிண்ட் படிக்காமல் ஹாஸ்பிட்டல் கொடுத்த கன்சர்ன் ஃபார்மில் கையெழுத்து போட்டாங்க. சட்டப்படி இருந்தாலும் மனசாட்சிக்கு விரதம் இல்லாமல் நியாயமாக இருக்கணும். மிஸ்டர் சிவா, சுற்றி வளைச்சி பேசுகிறத விட்டுட்டு நீங்கள் சொல்கிற அந்த சோ கால் ஃபைன் பிரிண்ட்ஸை முடிஞ்சால் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த 3 பேர்கிட்ட இருக்கிற சிமிலாரிட்டிஸை சொல்கிறேன். 3 பேரும் டெர்மினலி ஈல் பேஷண்ட்ஸ், அதாவது கேன்சர், அட்வான்ஸ் லங்ஸ், ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரி எந்நேரமும் இறந்து போகிற கண்டிஷன் உள்ளவங்க. அவங்க 3 பேருக்கும் 3 விதமான நோய். ஆனால் நீங்கள் கொடுத்தது ஒரே வகையான மருந்து, அதுவும் இன்னும் மார்க்கெட்டுக்கே வராத மருந்து. அந்த மருந்தை எடுக்க மறுத்துட்டாங்கன்னா உங்களோட ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து சிகிச்சை செய்ய மாட்டாங்கன்னு கண்டிஷன் போடுறாங்களே, அதுதான் நீங்கள் கேட்குற சோ கால் ஃபைன் பிரிண்ட். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்கள் ஹாஸ்பிட்டல் புதுசாக கண்டுபிடிக்கிற மருந்து வேலை செய்தா இல்லையான்னு உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இறந்து போயிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு இருக்கிற நோயினால தான், நீங்கள் கொடுத்த மருந்தினால இல்லைங்கிற உண்மையை மறைக்க பார்க்குறீங்க. ஆனால் அந்த உண்மை ஒருவனுக்கு தெரியும். காயத்ரி, he's not letting you talk. விடுதலை, I think this is getting personal. இந்த வாட்டி அவனை தான் காப்பாற்றிக்கணும்.
கட்டு கேம் 3. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை இந்த ஊடக நீதிமன்றத்தில் இருந்து விடைபெறுவது உங்கள் குரு. இது தி தொலைக்காட்சி வழங்கும் ஒருவர் இந்த தேசத்தின் தேடல். Rudra, can you please get me some coffee? Well played. Na inge edhukku vandhadukku unakku nallave theriyum. Na venum da Shivava personally attack panna. Enna seiyanonu ungalku purinjirukku nenikiren. Inga yaarum yaarum stalk pannala. Appa yaarukum theriyama photo edukalama Rudra? இருளை விழுங்கும் வெளிச்சம் ஒருவன் பல மேடைகள் பார்த்தவன் மேல்